Hi students, நாம் இந்த வீடியோல் application trigonometry இல்லந்து ஒரு important question பார்க்கப் போரும் question பாருங்க A ladder rest again a vertical wall at an inclination angle to the horizontal So இது வந்து நம்னுடு ground இந்த blue color line வந்து நம்னுடு ladder இது வந்து vertical wall இது வந்து rest பண்ணி இருக்கு இது வந்து angle வந்து alpha நின் questionல குட்துருக்காங்க அடுத்தலையின் பாருங்க Its foot is pulled away from the wall through a distance P. இதுவுடன் foot, later ஒரு foot வந்து ஒரு P meter அவை வந்து இப்படி pull பண்டுராங்க. So, இந்த point லந்து இந்த point வருக்கு இருக்கு length வந்து P. So, இது pull பண்டுது நால, so that its upper end slides a distance of Q down. So, இந்த foot வந்து இங்கு பின்னாடி இலுக்கிறது நால, மேலர்க்கு top வந்து கொஞ்சு கீல வருது, அது எவ்வளோ meter வருது நான் Q meters down வருது அப்படின் சொல்லிருக்காங்க down the wall and then ladder makes the angle beta to the horizontal so ladder வந்து இப்படி பின்னாடி இழுத்துட்டது நால் நம்னுக்கு இன்னோர் angle form ஆகுது அந்த angle வந்து beta நேடுத்துக்கு சொல்லிருக்காங்க இப்பு ladder வடு position வந்து இப்படி இருக்காதா சொல்லிருக்காங்க so ladder பின்னாடி இழுத்துட்டாங்க so முன்னாடி வந்து இப்படி கிலையார் இங்க இருக்கும் so இதுதான் அந்த ladder வடு next position இந்த இடத்துல இந்த ladder make பண்ணிருக்க angle வந்து beta இதான் குடுத்திருக்காங்க, show that P by Q, இந்த length வந்து P, இந்த length வந்து Q, அப்ப P by Q ஓட value வந்து இங்க குடுத்திருக்கு மதிரி இருக்கு அப்படியே நம்ம வந்து prove பண்ணும் cos beta minus cos alpha divided by sin alpha minus sin beta, இதான் உங்களுடு question, இது எப்படி solve பண்டுது நீ இப்ப பார்க்கலாம் இது பாருங்க, எப்போமே வந்து ground உம் vertical wall building என்ன குட்டால் இந்த So, இது வந்து A, B, C, D, E, இப்படி எடுத்துக்கலாம். நம்மலுடு இச்டும் நம் என்ன வராலும் எடுத்துக்கலாம். Ladder இருக்கு blue color line, அது வந்து எதாது ஒரு alphabet எடுத்துக்கோங்க. So, ladder H இன்ன எடுத்துக்கலாம். So, வந்து B லருந்து E வந்து H அந்துன் கண்டிப்ப A லருந்து D குட H அதான் இருக்கும். என்ன ரெண்டுமே ஒரே ladder தான். Ladder ஓட length தான் வந்து H நம் எடுத்துருக்கோம். இப்பு பாருங்க இப்பு அந்த remaining இருக்கிற places இருக்கில் B, C, C, D அதல நம்ம வந்து வேறு ஒரு variable வந்து நம்மலை assume பணிக்கலாம் so B, C வந்து X இனும் C, D வந்து நம்ம Y இனும் எடுத்துக்கும் நம்ம calculation purpose காக நம்ம எடுத்துக்கும் நம்ம பினடி வந்தது கண்டிப்பா remove பணியின்னும் இப்பில் 2 triangle இருக்கு first triangle உட பேரு alpha வர் angle உட triangle உட பேர் எடுக்கும் so in triangle B, C, E இந்த alpha வர் angle வந்த line இங்கதான் போயிருக்கு so B, C, E எடுக்கணும் இந்த triangle B, C, E நேடுத்தாச்சு இதில நம்ம கண்டிப்ப பண்ண வேண்டிய விஷயம் என்னனா இப்ப இதை பார்த்தோனே இங்க opposite இருக்கு இங்க adjacent இருக்கு tan அப்படின் எழுதிருவீங்க கண்டிப்ப அப்படி எழுதாதீங்க என்ன proof பண்டுத்துக்கு cos உம் sin உம் தான் வேணும் அப்ப நம்ம cos உம் sin உம் தான் எழுதுனும் So, BCE நீ எழுதியாச்சு, இந்த BCE இந்த triangle இருந்து நம்ம 2 value கண்டுப்படிக்கப் புரும் ஒன்று sin alpha, இன்னும் வந்து cos alpha So, மதில sin alpha கண்டுப்படிக்கலாம் sin ஓட value வந்து opposite side by hypotenuse side So, இந்த alpha இருந்து பார்க்கும் போது opposite side வந்து E இருந்து C வரிக்கும் அப்பு Q plus Y எப்படி நம் எழுதுலாம் So, இது வந்து Q plus Y divided by hypotenuse side இந்த alpha ஓட hypotenuse வந்து இந்த B தான் H தான் அந்த ladder தான் hypotenuse அப்பு இங்க H நேலதில்லாம் so இப்ப அதே மதிரி cos alpha உன் கண்டுப்படிச்சில் அதே triangleக்கு so cos என்னும் போது நம்னுடு formula adjacent side by hypotenuse sideனு வரும் so இந்த triangleோட adjacent side வந்து X அப்பு X by H நேலதிக்கோங்க so முடுந்திருச்சு ஒரு பார்ட்ட இப்ப இன்னொரு side பாருங்க இன்னொரு triangle இருக்கு beta use பண்ணு triangle beta use பண்ணியது இருக்க triangle உட பேரு பார்க்கலாம் A, C, D என்ன beta இங்கே முடிஞ்சு போச்சில A, C, D அப்பு இங்க எழுதிக்கலாம் இன் triangle A, C, D A, C, D இன்ற triangleல மறுப்டியும் sin உம் cos உம் கண்டுப்படிக்கு போரும் sin beta, cos beta முதல sin beta கண்டுப்படிக்கலாம் அதே மறி opposite side by hypotenuse side So, இந்த beta லருந்து பார்க்கும்மது நம்னுடு opposite side வந்து D லருந்து C வருக்கும்தான் வரும் அப்பு இது Y தான் நம்னுடு opposite side Y by hypotenuse side as usual நம்னுடு ladder தான் So, இங்கு H நேலுதிக்கலாம் அதே மறி cos beta உன் கண்டுப்படிக்கினும் cos beta is equal to beta லருந்து பார்க்கும்மது adjacent side வந்து AC A லருந்து C வருக்கும் அப்போம் P plus X அப்படி நேலுதுனும் So, P plus X தான் Again, hypotenuse side வந்து, beta வந்து, H தான், அப்பு இங்கு கீலையும் H நேலுதிக்கோங்க.
ஸோ நமக்கு வந்து நாலு வேல்யூ கிடச்சிருக்கு. இது நாலத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்ட வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும். எந்த ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணணுன்றது தான் இப்போ நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ நம்மளோட எய்ம் வந்து பிஇயும் கியூவையும் கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறது தான். ஸோ பி கியூ கண்டுபிடிக்கணுன்றது ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருந்தாலும் நம்ம எந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணணும்னா இதை இப்படி வச்சு யோசிங்களேன். காஸ் ஆல்ஃபாவும் காஸ் பீட்டாவும் ஜாயின் பண்ணணும், சைன் ஆல்ஃபாவும் சைன் பீட்டாவும் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் இந்த பேட்டர்ன் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ முதல்ல இந்த காஸ் ஆல்ஃபாவையும் இந்த காஸ் பீட்டாவையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் எந்த ஆல்ஃபாபெட் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. நம்ம கண்டிப்பாக எக்ஸுக்கு தான் ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து நம்மளே ஓனாக மேக் பண்ண ஒரு வேரியபிள். ஸோ அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். அதனால் அது எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். அப்போ இங்கேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைடில் இருக்க ஹெச், அங்கே போனால் மல்டிப்ளைடு. அப்போ ஹெச் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே எக்ஸ் வேணும், முதல்ல ஹெச்சை இங்கே கொண்டுட்டு போயிட்டால் ஹெச் இன்ட்டு காஸ் பீட்டா சீக்குவல் டு பி ப்ளஸ் எக்ஸ் அப்படின் இருக்கு. நமக்கு எக்ஸ் தானே வேணும், ப்ளஸ் பி வந்து அங்கே போய் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ ஹெச் இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் பி சீக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கட்டும். இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் கிடச்சிருக்கல. எப்போவுமே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அதோட இன்னொரு சைடு ஈக்குவல் தான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே எக்ஸுக்கு ஈக்குவல், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டிப்பாக ஈக்குவல் தான். ஃப்ரம் ஒன் அண்ட் டூன்னு போட்டுட்டு இப்போ இதோட லெஃப்ட் சைடு வந்து ஹெச் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல்ட்டு இங்கே ஹெச் இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே எக்ஸோட வழி, அப்போ இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஈக்குவல் தான் அப்படின்றது அதோட அர்த்தம். நம்மளுக்கு பி தானே வேணும், மைனஸ் பி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் பி ஆகிடும், இந்த டேர்ம் அங்கே வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பிஸ் ஈக்குவல்ட்டு ஹெச் காஸ் பீட்டா மைனஸ் ஹெச் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. ரெண்டுத்துக்கும் ஹெச் காமனாக இருக்கிறதுனால ஹெச்சை வெளில எடுத்துகிட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நம்மளுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி நம்ம கியூவோட வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கிறது வந்து காஸ் வேல்யூஸ், ரெண்டு காஸ் வேல்யூவும் எடுத்து ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல. அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டு சைன் வேல்யூவும் எடுத்து ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சைனுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க வச்சுருக்க வேல்யூ வந்து சைன் ஆல்ஃபா அப்படின்றது அங்கே ஃபஸ்ட்டு இருக்குது. சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து க்யூ ப்ளஸ் ஒய் பை ஹெச் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எழுதியிருக்கோம் அந்த வேல்யூவும். அதே மாதிரி சைன் பீட்டாவுக்கு நம்ம எழுதியிருக்க வேல்யூ ஒய் பை ஹெச், அதையும் இங்கே எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்க வேரியபிள் என்னன்னு பார்த்தோம்னா ஒய் தான். ஏன்னா ஒய்ன்றதா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள், அதை தான் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். டிவைடில் இருக்க ஹெச் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ இது என்னாகும்னா ஹெச்ன்ட்டு சைன் ஆல்ஃபா, நமக்கு ஒய் தான் வேணும், ப்ளஸ் கியூ இங்கே வந்தால் மைனஸ் கியூ ஆகிடும், மைனஸ் கியூஸ் ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி இங்கேயும் ஹெச்சை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஹெச் இன்ட்டு சைன் பீட்டாஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இது ஈக்குவேஷன் த்ரீ, இது வந்து ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒன் டூ நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம்ல, அதனால் த்ரீ ஃபோர்னு எழுதியிருக்கேன். ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர், த்ரீ ஃபோரை யூஸ் பண்ணால் இங்கே ரெண்டுமே ஒய்க்கு ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் கூட ஈக்குவல் தானே, இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு எழுத போகிறோம். ஸோ ஹெச் இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் கியூ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு சைன் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு கியூ தானே வேணும், கியூ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு சைன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஹெச் இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் ஹெச் இன்ட்டு சைன் பீட்டாஸ் ஈக்குவல் டு கியூன்னு எழுதிக்கலாம். ஒன்றுமே இல்லை, கியூ அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம், ஹெச் சைன் பீட்டாவை அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெண்டுத்துலேயுமே என்ன காமனா ஹெச் காமன், வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டா ரிமைனிங் வந்து உள்ள சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா இருக்கும், எழுதிட்டோம் ஈக்குவல் டு க்யூ. ஸோ க்யூ வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ க்யூ வேல்யூவையும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு கேட்ட ஆன்சர் கிடச்சிரும், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். பி பை க்யூ என்னன்றதானே க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூ வந்து ஹெச் இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைடட் பை க்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஹெச் இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்துலேயுமே காமன் என்னென்னு பார்த்தோன்னா ஹெச் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஹெச் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இதுதான் நம்மளை அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா வருதா பி பை கியூவோட வேல்யூ அப்படின்றது அவங்களோட க்வெஸ்டின். ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ கீழே ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி செம்ம முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்டின். இந்த மாதிரி ஓன் க்வெஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.